பிரிவா திருவடி போற்றி வணக்கம். ராஜபாளையத்திலிருந்து பிஜிடி சிவம். இரண்டாம் ஆண்டு மெக்கானிக்கல் மாணவர்களுக்கான நக்கிள் ஜாயிண்ட் என்ற அசம்பிள் டிராயிங்கின் இரண்டாவது தோற்றம், அதனுடைய டாப் வியூ, அதாவது பிளான் எப்படி வரைவது என்பதை தற்போது பார்க்கப் போகின்றோம். இப்போ பாருங்கள், ஏற்கனவே எலிவேஷன் ஆஃப் செக்ஷனல் எலிவேஷன் வரைஞ்சி வச்சிட்டோம். இதனுடைய டாப் வியூ எப்படி வரைகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். டாப் வியூ வரையும்போது இதனுடைய பின்னுடைய சென்டரை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டி விட்டுக்கிறோம். நீட்டி விட்டுட்டு ஒரு ஹரிசாண்டல் சென்டர் லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். இதுக்கு 90 டிகிரியில் வரைஞ்சிக்கணும், அது முக்கியம். இப்போ டாப் வியூ வரையும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பின்னுடைய மேலேருந்து பார்க்குறோம். பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தெரிகிறது இந்த பின்னுடைய ரவுண்டு, இதுக்கு அடுத்தது இந்த காலருடைய ரவுண்டு, அடுத்தது இந்த ஃபோர்க் எண்டுடைய இந்த எண்டுடைய ரவுண்டு. இந்த மூணு வட்டங்கள் நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது டயா 30, இது டயா 45, இது டயா 60 அப்படின்ட்டு மூன்று வட்டங்கள் நம்ம வரையணும். இப்போ சென்ட்ரல் லைன் வரைஞ்சிக்கிட்டோம் ஏற்கனவே. இப்போ காம்பஸ் எடுத்துட்டு காம்பஸில் ரேடியஸ் 15 வச்சு ஒரு வட்டம் வரைகிறோம். இப்போ பாருங்கள், ரேடியஸ் 15 வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சாச்சு. அடுத்தது ரேடியஸ் 22.5 எடுக்கணும், 23 எடுத்துக்கலாம். டயா 45 அப்படிங்கக்கூடிய சர்க்கிளுக்காக அடுத்து ஒரு சர்க்கிள் வரைகிறோம். இது காலருடைய வெளி விளிம்பு. இதை நீங்கள் அழுத்தமாக வரைஞ்சிக்கலாம். அடுத்தது இந்த ஐஎன்டுடைய ஃபோர்க் எண்டுடைய விளிம்பு, ரேடியஸ் 30 வச்சு இதை உள்ளே உள்ளதை மெல்லிசாக வரைஞ்சிக்கோங்க. ஒரு பாதியை மெல்லிசாக வரைஞ்சிட்டு ஒரு பாதியை அழுத்தமாக வரைஞ்சிக்கோங்க. ரெண்டாவது சரி பண்ணலாம். இப்போ இங்கேருந்து பார்த்து இந்த போர்ஷன் வரைஞ்சிட்டோம். இது போக இந்த இடம் ஸ்கொயர் 36 அப்படிங்கக்கூடிய பகுதியை வரைகிறோம். அப்போ சென்ட்ரல் லைன்லேருந்து மேலே 18mm, கீழே 18mm குறிச்சிட்டு இந்த 18mmல் ரெண்டு பக்கமுமே கோடு நீட்டி விடுறோம். வரைகிறதுக்கு முன்னாடி இந்த சென்ட்ரல் லைனை சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிட்டு எப்போவுமே ஸ்கேல் ஆனது சென்ட்ரல் லைனுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெல்லிசாக வரைங்க. இந்த கோடை நீட்டி விடுறோம். அது மாதிரி கீழே 18mm குறிச்சிருக்கிறதுலேருந்து அடுத்த கோடை நீட்டி விடுறோம். இப்போ மேலேருந்து ப்ரொஜெக்ஷன், இங்கேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த மாதிரி இந்த எண்டு இங்கேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த சைடு சாஃப்ட் எண்டு, இந்த சைடு சாஃப்ட் எண்டு எப்படி இருக்கோ அதை அப்படியே 15mmக்கு வெளியே நீட்டி விடுறோம். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமுமே சாஃப்டுடைய எண்டை நீட்டி விட்டாச்சு. இது போக இதில் இந்த எண்ட்லேருந்து 45mm மார்க் பண்ணிவிட்டு 45mmல் ஒரு கோடு, இதில் வழக்கம் போல் சென்ட்ரல் லைன்லேருந்து மேலே 9mm, கீழே 9mm குறித்து இந்த கோடை வரைஞ்சிடுறோம். மெல்லிசாக வரைஞ்சிட்டு சர்க்கிள் பிளேட்டில்
டயா 18 நம்பர் சர்க்கிள் எடுத்து இந்த கால்வட்டத்தை வரைஞ்சிடுறோம். ஃப்ரண்ட் வியூவில் வரைஞ்ச மாதிரி அதே மாதிரியே இந்த இடத்துல இதனுடைய கால்வட்டத்தை வரைஞ்சிடுறோம். வரைஞ்சிட்டு இந்த எண்டில் ஒரு 2 or 3 mm இருக்கிற மாதிரி ஒரு மெல்லிசான கோடு போட்டுட்டு இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம ஃப்ரண்ட் வியூவில் எப்படி வரைஞ்சோமோ டயா 8 நம்பர் சர்க்கிளை வச்சு இந்த இடத்துல ஒரு ரேடியஸ், இந்த இடத்துல ஒரு ரேடியஸ், இந்த பெரிய சர்க்கிளை இருக்கிறதுலே பெரிய சர்க்கிளை வச்சுட்டு டயா 30 or 32 கூட வச்சுக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் இதே மாதிரி ரெண்டு பக்கம் வரைஞ்சி இதனுடைய மையப்பகுதியை டார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதனுடைய லெஃப்ட் சைடு இப்போ எப்படி வரைஞ்சோமோ இதே மாதிரி அதனுடைய லெஃப்ட் சைடில் வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் டார்க் பண்ணியாச்சு, ரெண்டு பக்கமும் இந்த போர்ஷனை வரைஞ்சி விட்டோம். இப்போ அடுத்தது இந்த இடத்துல ஒரு ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க, ரேடியஸ் 25. க்வெஸ்சனை பாருங்கள், இந்த இடம் ரேடியஸ் 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியஸ் 25 நம்ம வரையணும். இப்போ வழக்கம் போல் ஏற்கனவே போன டிராயிங்கில் சொன்ன மாதிரி இங்கேருந்து 25 mm டிஸ்டன்ஸில் ஒரு மெல்லிசாக கோடு போட்டு வச்சுருக்கிறேன். ரெண்டு பக்கம் 4 பக்கமும் கோடு போட்டாச்சு, மெல்லிசாக கோடு போட்டாச்சு. இப்போ காம்பஸில் இந்த 25 mm டிஸ்டன்ஸை கரெக்டாக எடுத்துட்டு நல்லா கவனிங்க, இந்த கோட்டில் பாயிண்ட் இருக்கணும், இந்த வட்டத்தில் ஒட்டி இருக்கணும், அதுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்த டச் பண்ணுற மாதிரி இந்த கோட்லேயும் இருக்கணும், இந்த வட்டத்துலேயும் டச் பண்ணணும் இருக்கிற மாதிரி காம்பஸை ஊனிட்டு நீங்கள் இந்த ரேடியஸை வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் நீங்கள் இந்த ரேடியஸை வரைஞ்சிடலாம். பாயிண்ட்டை இந்த கோட்டில் ஊனிக்கோங்க, பென்சிலில் இந்த வட்டத்தில் டச் பண்ணுங்கள், எங்கே கரெக்டாக டச் ஆகுதோ டச் ஆகிற இடத்துல இருந்து நீங்கள் இந்த கர்வை வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா மிக சரியாக போய் சேரும். இந்த மாதிரி 4 ரேடியஸையும் வரைஞ்சிருங்க. வரைஞ்சதுக்கப்புறமாக இந்த காம்பஸ் சென்டரில் ஊனி இந்த சர்க்கிள் நம்ம பாதியை லைட்டாக வரைஞ்சிருந்தோம் இல்லையா, இதை அழுத்தம் பண்ணிட வேண்டியது, இந்த சர்க்கிளை இது வரைக்கும் அழுத்தம் பண்ணுங்க. அதுமாதிரி இந்த கீழ்ப்பகுதியவும் அழுத்தம் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், இந்த சர்க்கிள் போய் இங்கே டேன் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த கோடு நமக்கு தேவையில்லை, இதை அழுத்தம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா கோடும் அழுத்தம் பண்ணியாச்சு. இப்போ இதில் சென்டரில் பின் இருக்குது, இது காலர். இந்த காலரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பின்னு டேப்பர் பின் இன்சர்ட் பண்ணியிருக்கோம், அந்த டேப்பர் பின் அடுத்து வரையணும். அந்த டேப்பர் பின்னுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 6 mm இன்னொரு பக்கம் 5 mm கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய நீளம் 50 mm கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த 50 mm சென்ட்ரலேருந்து இந்த பக்கம் 25 mm, இந்த பக்கம் 25 mm குறிச்சிட்டு இந்த சைடில்
பக்கத்துக்கு மூணமும் நீட்டியிருக்கிற மாதிரி ஒரு கோடு, இந்த பக்கம் பக்கத்துக்கு ரெண்டரைமும் நீட்டியிருக்கிற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சி இதை ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வெளிப்பக்கம் மட்டும் முழுசாகும், இதுக்கு உள்ள இந்த மாதிரி டாட்டட் லைனாகவும் வரையணும். அந்த பேப்பருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பின்னை வரைஞ்சி விட்ருங்க. இதில் இந்த பின்னில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் 6 mm, இன்னொரு பக்கம் 5 mm, நீளம் 50 mm, அவ்வளோதான். இதனுடைய டாப் வியூ அல்லது பிளான் அப்படிங்க கூடியது நக்கிள் ஜாயின்ட்டுடைய பிளான் டாப் வியூ. இது போக டைமென்ஷன்ஸை நீங்கள் குறிச்சிக்கோங்க. இதுதான் இதனுடைய வரையக்கூடிய மெத்தட், வேறு ஒன்றும் இதில் வரைய தேவையில்லை. இன்னொன்று நுணுக்கமாக பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். இதனுடைய ஃப்ரண்ட் வியூவில் இந்த ஐஎன்ட் இங்கே வரைக்கும் வந்திருக்கா, இது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ரவுண்டு உள்ளே வந்திருக்கும், இந்த ரவுண்டு உள்ளே வந்திருக்கும். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இது நுணுக்கமான ஒரு வேலை, இந்த இடத்துல நீங்கள் டாட்டட் லைனாக வரைஞ்சு விடலாம். காம்பஸ்டே இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். இது போக இந்த அரைவட்டம் இதுக்கு நேர ப்ரொஜெக்ஷன் எடுத்து, இதுக்கு நேர ப்ரொஜெக்ஷன் எடுத்து இங்கே ஒரு டாட்டட் லைன், அதாவது இந்த ஐஎண்டுங்கிறது இதுவரைக்கும் இருக்குது, இது போக இந்த இடத்தில் இந்த பள்ளம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த கோடு. இது போக இந்த ரேடியஸ் எல்லாம் நீங்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அது ரேடியஸாக தெரியாது. இது இதனுடைய டாப் வியூ அப்படிங்கக்கூடிய பிளான்.